மதுராந்தகம் நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தேசிய நெடுஞ்சாலை ஓரம் வெட்ட வெளியில் கொட்டப்படுவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சியில் 24 வார்டுகள் உள்ளன. இந்த வார்டு பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள், உணவகங்கள், சாலையோர கடைகள் என பல பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தூய்மை இந்தியா திட்டத்தில் முறையாக பிரித்து மறுபயன்பாடு செய்ய வேண்டும். ஆனால் மதுராந்தகம் நகராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை அப்படியே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஓரம் வெட்ட வெளியில் தினந்தோறும் கொட்டப்பட்டு வருகிறது. குப்பைகளில் உள்ள உணவு கழிவுகளை பன்றிகள் உண்பதற்காக அதிக அளவில் அங்கு கூடுவதால் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் பன்றிகளால் தொடர்ந்து விபத்துகள் நடைபெறுகின்றன. மேலும் அப்பகுதியில் மிகுந்த சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதோடு துர்நாற்றமும் வீசுவதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் பெரிதும் சிரமமடைகின்றனர். இதனால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கி குப்பைகளை முறையாக தூய்மை இந்தியா திட்டத்தில் செயல்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு அரசு நம் குப்பை நம் பொறுப்பு, மக்கும் குப்பை மக்காத குப்பை, தூய்மை நகரங்களுக்கான சிறப்பு இயக்கம் என பல்வேறு வகைகளில் மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் நிலையில் மதுராந்தகம் நகராட்சி பணியாளர்கள் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இடையே முகச்சுழிப்பை ஏற்படுத்தியுள்ளது.